இப்போ நம்ம வந்தாச்சு தேவிப்பட்டினம் நவகிரகங்களை பார்க்கறதுக்கு வந்தாச்சு. இதை பார்த்தீங்கன்னா இதுதான் தேவிப்பட்டினம் நவகிரகம். இதை இங்கே வழிபட்டுட்டு வந்து இங்கே வந்து தோஷம் கழிக்கிறது குளிக்கிறதுனா இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயில் வர்றதையும் தெரிஞ்சப்போ அதில் நான் என் உள்ளுங்கிறதுனால அடியிலிருந்து முடிவரும் போயிட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு நியூ அட்டம் பண்ண போகிறோம். என்னென்னா ஒரு சின்ன விளாக் மாதிரி, ட்ராவலிங் விளாக் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு சின்ன ஐடியா. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏதாச்சும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், ஸோ கண்டுக்காதீங்க. ஏதாச்சும் குறைகள் இருந்தால் அது என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறேன். இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா, தேவிப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிறேன். ஸோ ட்ராவலிங் விளாக் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷலாக பைக்னா வந்து ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க போகலாம். என் கூட என் பிரதர் பிரபு ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறோம். ஸோ இப்போ வாங்க போகலாம். நான் போக போகிற பைக்கு ஆக்சுவலாக தேவைப்பட்டினா எங்கள் ஊர்லேருந்து ரொம்ப கம்மி தூரம் தான், ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதனால தான் அந்த பைக்கு ரொம்ப தூரம்னா போனால் அப்படியே ரெண்டு சைடு வீலை பிடிங்க, கொஞ்சம் தூரம் அப்படினால தான் இந்த பைக்கில் போகிறேன். சரி வாங்க போய் பார்க்கலாம். தேவிப்பட்டினம் வந்தாச்சு. ஸ்ட்ரைட்டாக போ அப்படியே. தேவிப்பட்டினம் தான் ஈஸியாக ரோட்டில். தேவிப்பட்டினம் உள்ளே போகணும்னா கொஞ்சம் லெஃப்டில் கடல் பக்கம் உள்ளே போகணும். நம்ம ஈசிஆர் ரோட்டில் இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம். உள்ளே போகணும், இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. இதுதான் தேவிப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு. பைக்லேயோ கார்லேயோ வராதவங்க பஸ்ஸில் தான் அந்த ஊருக்கு வர முடியும். ட்ரெயின் வசதினா கிடையாது. ஸோ பஸ்ஸு தான். ஸோ உங்களுக்கு வந்து அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ஊருக்கு வந்து பஸ்ஸு இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஈசிஆரில் இருக்கனால உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துலேருந்து அதிகமாக இருக்கும், இந்த பக்கம் தொண்டி பக்கத்துலேருந்து அதிகமாக வரும். ஸோ உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். பஸ்ஸுக்குன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போர்டு போட்டிருக்குது, நவபாசன நவகிரகங்கள். இதுதான் தேவிப்பட்டினம் நவபாசன நவகிரக திருக்கோவிலோட என்ட்ரன்ஸு. அப்படியே பார்த்தீங்கன்னா இது வழியே போயிட்டு தான் நம்ம உள்ளக்க வந்து நவகிரகங்களை வழிபடுறதுக்காண்டி உள்ளக்க போகணும். ஸோ என்ட்ரன்ஸில் வந்து அவங்க என்ட்ரன்ஸ் வந்து ஃபீஸ் ஃப்ரீ தான். ஸோ இந்த டைமில் லாக்டவுன் சமயனால, லாக்டவுன் பிறகு தான் இன்றைக்கி வந்து லாக்டவுன் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு வந்திருக்கனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த பரிகாரத்தோட அந்த பூஜைக்கான கட்டணம் அதெல்லாம் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ இது வழி தான் நம்ம உள்ளக்க போகணும். போயிட்டு வாங்க, உள்ளக்க போயிட்டு என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்தாச்சு தேவிப்பட்டினம் நவகிரகங்களை பார்க்குறதுக்கு வந்தாச்சு. இதை பார்த்தீங்கன்னா இதுதான் தேவிப்பட்டினம் நவகிரகம். ஸோ இது கடலில் கரையிலிருந்து எவ்வளோ தூரத்துக்கு உள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20-30 மீட்டர் இடைவெளியில் தான் இந்த கடற்கரையிலிருந்து உள்ளே இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம ரொம்ப ஆழமான பகுதிகள்லாம் கிடையாது. கடல்லேருந்து ஒரு 30 மீட்டர் உள்ளே தான் இருக்குது. இதுக்கு உள்ளக்க வர்றதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அனுமதி வந்து இலவசமாக தான் தர்றாங்க. காசு எதுவும் அவங்க வந்து வசூலிக்கலை. ஸோ இலவசம் தான். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது 9 நவகிரகங்கள் இருக்கிறது தெரியுது. நம்ம கண்ணுக்கு இப்போ நார்மலாக பார்த்தோம்னா 1, 2, 3, 4, 5 நவகிரகங்கள் நல்லா தெரியுது. 2 வந்து மேலிடமாக தெரியுது, மிச்சதுனா உள்ளக்கே அமைங்கிருக்குது. என்ன காரணம்னா கால சமயத்தில் வந்தால் தான் எல்லாமே வந்து தெளிவாக தெரியுமா. அந்த சமயத்தில் தான் அந்த கடல் நீரோட அந்த கடல் நீர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கடல் நீர் வந்து கொஞ்சம் உள்வாங்கியிருக்கும், அதனால் வந்து எல்லாமே தெரியுங்க. மதிய டைமில் வந்து கடல் நீர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து எல்லாமே தெரியாது, ஒரு 5 தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் மழை காலத்தில் பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இடத்த வந்து பார்க்குறதுக்குன்னா கொஞ்சம் வெயில் சமயத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தேவைப்படணும். உலகத்தில் வந்து எத்தனையோ உலகத்தில், இந்தியாவில், தமிழ்நாட்டில் எத்தனையோ இடத்துல நவகிரகங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிற நம்ம பார்த்துருப்போம் கோவிலில். ஆனாலும் கூட இந்த ஒரு கோவிலுக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, எதுக்காண்டி இந்த கோயில் வந்து அதிகமாக வந்து இந்த நவகிரக பேஸ் பண்ணி ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னா, ஒரு நம்பிக்கை என்னென்னா ராமர், கடவுள் ராமர் இருக்காருங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அவங்களுடைய கைகளாலே இந்த நவகிரகங்கள்லாம் இந்த இடத்துல நிறுவியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த இந்த ஒரு பர்டிகுலர் இடத்தோட வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதனால் இந்த இடத்துக்கு அதிகமான மக்கள் வர்றாங்க. என்னென்னா இலங்கையில் போயிட்டு சீதையை மீட்கிற சமயத்தில் அவங்களுடைய அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, இலங்கையில் போயிட்டு சீதையை மீட்கிற அந்த சமயத்தில் இங்கே வந்து நவகிரகங்களை வழிபட்டாங்க, அதுக்கு பிறகுதான் அங்கே போய் மீட்டுட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்குது மக்களிடையே. ஸோ அதனால தான் இந்த கோயிலுக்கு வந்து அதிகமான மக்கள் வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து இந்த நவகிரகங்களை வழிபட்டனால தான்
ராமர் அவர்களுடைய சனி தோஷம் வந்து நீங்கினுச்சு அப்படிங்கறது நம்பிக்கை. அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து வந்தனா நவ கிரகங்கள்ல உள்ள 9 கிரகங்கள்ல உள்ள அந்த தோஷங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து மக்கள் இந்த மாதிரி இடத்துக்கு இந்த இடத்துக்கு வந்து அதிகமாக வழிபடுறாங்க. அவங்க தோஷங்கள் நீக்கவும் பரிகாரங்கள் செய்கிறதுக்காகவும் அதிகமாக வர்றாங்க. பொதுவாக எந்த சமயத்தில் வர்றாங்கன்னா அமாவாசை சமயத்தில் இந்த கோவிலுக்கு வந்து அதிகமான மக்கள் வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடி அமாவாசை சமயத்தில் ரொம்பவே அதிகமான மக்கள் வர்றாங்க. பொதுவாக இந்த இடத்துல வந்து வந்தீங்கன்னாவே வந்து பரிகாரங்கள் செய்கிறதுக்கு தனியாக இடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார் பார்க்கிங் நல்ல பெரிய பெரிய வசதி இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸி அக்சஸபிள் தான். நம்ம ராம்நாட்டிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொண்டிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். தொண்டிக்கும் ராம்நாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் இந்த ஊர். ஸோ பஸ் வசதிகளும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு நல்ல ஒரு கடற்கரை கிராமம். பார்த்தீங்கன்னா இதை இங்கே வழிபட்டுட்டு வந்து இங்கே வந்து தோஷம் கழிக்கிறது குளிக்கிறதுனா இந்த இடத்துக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து படி மாதிரி இது போட்டு வச்சுருக்காங்க. இங்கேருந்து சில பேர் வந்து தலையில் மட்டும் இது பண்ணிட்டு போயிடுறாங்க. சில பேர் போயிட்டு உள்ளக்கே போய் தோஷத்தை கழிக்கிறதுக்காண்டி தலையை மூழ்கிட்டு வர்றாங்க. அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா அழகான அந்த கடற்கரை கிராமம் அப்படிங்கிறது அழகாக தெரியுது. அவ்வளோ போட்டு இதுனால் அழகாக தெரியுது. ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெரியுதா தெரியுதுல்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கடற்கரையில் வந்து உங்களுக்கு அலையே இல்லை. பாருங்களேன், அலையே இல்லை. இதுக்கான காரணம் என்னென்னா பொதுவாகவே இந்த மன்னார் வளைகுடா பகுதியில் வந்து அலைங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த இடம் வந்து பூஜைக்கான அந்த பரிகாரங்கள் செய்யக்கூடிய இடம். இப்போ வந்து கொஞ்சம் லாக்டவுன் முடிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் தளர்வாயிருக்கனால அதிகமான மக்கள் இன்னும் வர ஆரம்பிக்கலை. ஸோ உடைமாற்ற அறை இது இந்த மாதிரி அதிகமான ஒரு ஸ்பேசியஸாக அதிகமான இடத்துல வந்து நம்ம கார் பார்க்கிங் வசதி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த இடத்துல பூஜைகள் பரிகாரங்கள் செய்கிறதுக்கு தனித்தனியாக 2 மண்டபங்கள் இருக்குது. இந்து அறநிலையத்துறை சார்பாக ஒரு மண்டபமும் தேவஸ்தான மண்டபம் சங்கல்ப மண்டபம் அப்படிங்கிற ஒரு 2 மண்டபங்கள் இருக்குது. இப்போ நம்ம இன்றைக்கி தேவைப்பட்டதில் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கோம். ஆனாலும் கூட உள்ளூர்வாசிகளுக்கு இந்த ஊரை பற்றி அதிகமான தகவல் தெரிஞ்சக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் ஐயாவை நம்ம பார்த்தோம். ஐயா வந்து உள்ளூர்வாசி தான். ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கூடுதலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா உன் பேர் என்னயா? என் பேர் கண்ணன். கண்ணனா? தேவைப்பட்டதுதான். ஆ, இந்த இதே தெரியுது எனக்கு. எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? எழுபது வயசு. எழுபது வயசு. 70 வயசு இங்கே தான் இருக்கீங்க. தேவை? ஆமாம் ஆமாம். தேவைப்பட்டதை பற்றி ஃபுல் டீட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சொல்லுங்கள். தேவைப்பட்டதை பற்றி சொல்லுங்கள். இந்த இங்கே உள்ள கடற்கரை வந்து வரலாறு சொல்கிறேன். ஆ, வரலாறு சொல்லுங்கள். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீராமர் ஐயத்துலேருந்து ராவணன் சீதையை கடத்திட்டு போகும்போது ராமபிரான் வந்து தேடி வர்றார். சரி. வந்து தன் கையில் வந்து 9 படி நவம் மண்ணை பிடிச்சி நவக்கு பாசனமாக கொண்டாடுறார். சரி. அது நவக்கிரமம் மாறிடுது. அது முடிஞ்சு திரும்பி அந்த மணல் வந்து கடல் அலையில் அணிஞ்சிருந்துட்டு இந்த எதிரில் உள்ள பெருமாள்கள் இருக்குது. சரி. அலையை மறைக்கிறார். தன்னுடைய கையில் உள்ள அலை கையை கம்பினா அலை போயிருக்கு. அதுக்கு தான் ஆதி தேவநாத பெருமாள். கடல் அடித்து ஆதி தேவநாத பெருமாள் சரி அப்படின்னு பேர். வேற என்ன சொல்லணும்? மற்றபடி இந்த நவகிரகங்கள் பற்றி மற்றபடி இந்த ஊரோட சிறப்பு அம்சத்தை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் சிறப்பு அம்சம்னா இந்த ஊருக்கு தேவிப்பட்டினம் வந்தது ஊர்லேருந்து 4 கிலோமீட்டரில் வந்து உலகமா தேவின்னு சொல்லி ஒரு அம்மன் இருக்காங்க. சரி. அது இயற்கையில வந்தது. சுயம்புன்னு சொல்லுவோம்ல, அதுவாக உருவாகிறது. அதுவாக உருவானது. அப்போ பாண்டிய மன்னர்கள் இந்த உலகமாக தூக்கிட்டு இது தேவியை தூக்கிட்டு உலகமாக தேவி பட்டினம்னா சொல்லிடுறாங்க. இப்போ முன்னாடி வந்து தேவி பண்ணதுக்கு பதில் உலகமாக தேவி பண்ணம் தான் இருந்துச்சு. இருந்தது. அதுக்கு பிறகு தான் வந்து தேவி பண்ண மாதிரி. ஆமாம். எப்போ மறுந்துச்சு? இப்போ 42-13. சரி. ஓகே. உங்களை யாழ் அடம் பரவாயில்ல. ஆனால் முன்னாடி வந்து உலகமாக தேவி பட்டினம் இருந்தால் அதுக்கு பிறகு தேவி பண்ண மாறிடுது. ஆமாம். ஓகே ஓகே. அதனுடைய சிறப்பு தான். ரெண்டாவது நவபாசனத்துக்கு ஏற்றப்ப ராமர் கடல் அடித்து ஆதிசேதா பெருமாள். இதுதான் இங்கே முக்கியம். இது ராம் தேவிபுரம் 10 ஒன்று இருக்குல்ல. ஆமாம். அதுக்கு எதிரில் வந்து சிவன் கோவில். ஆமாம் இருக்குது. ஆமாம். அது ஒரு மகிமையான கோவில். வேறு எனக்கு தெரிஞ்சது அவ்வளோ தான். சரி. அப்புறம் இந்த இந்த ஊருக்கு வந்து அதிகமாக எந்த சமயத்தில் மக்கள் அதிகமாக வருவாங்க? ஆடி அமாவாசை தை அமாவாசைக்கு குறைஞ்சது 20,000 பேர் வருவாங்க. குறைஞ்சது. ஆமாம். ஆடி அமாசையை விட தை அமாசை வந்து விதைக்கிற நாள். ஆமாம். அறுக்கிற நாள். ஆடி 12 தைக்கு வந்து அறுப்பாங்க. அறுப்பாங்க இந்த 2 அமாவாசை. இதுக்கு அடுத்து வருஷத்துக்கு மகோதய அமாவாசை வரும். சரி. 17 வருது. சரி.
ஆமா அதுக்கும் கூட்டம் வரும் அந்த சமயத்துல அதிகமான மக்கள் இந்த கோயிலுக்கு வந்து வருவாங்க ஆமா நாகதாசன் தனி தாசன் சரி 13 விதமான தாசன்கள் இருக்கு சரி அது கழிக்க வருவாங்க மழை காலத்துல வந்து அந்த நவகிரகங்களை வந்து அதிகம் பார்க்க முடியாது அது ஐபிசி காத்திரையில அது ரொம்ப சீசன் மூணு மாதம் பார்க்க முடியாது பார்க்க முடியாதா பகல்ல கூட பார்க்க முடியாதா கார்த்திகை மார்கழி தை இந்த பகல் டைம்ல வந்தா கூட பார்க்க முடியாது எந்த டைம் பார்க்க முடியாது அப்படியா என்ன கார்த்திகை கார்த்திகை மார்கழி தை இங்கிலீஷ்ல என்ன வருது தைனா ஜனவரி மாசம் வரும் அதாவது அந்த மழை காலத்துல டிசம்பர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அந்த ரேஞ்சில பார்க்க முடியாது அந்த சமயத்துல பார்க்க முடியாது பகல் டைம்ல கூட பார்க்க முடியாது எப்பவும் பார்க்க முடியாது கரகம்னா இப்படி கலங்கி என்னென்ன கிரகங்கள் தெரியுமா கரகம் கிரகங்கள் அதான் நவ கிரகங்கள் நவம்னா 9 கிரகங்கள் இருங்க எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் சரி சொல்லுங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் அங்காரகன் குரு தனியன் முடிஞ்சு 9 கிரகங்களுக்கு உள்ள அந்த பரிகாரங்கள் இந்த கோயில் ஸ்பெஷல் தனிக்கு வந்து 8 சூரியனுக்கு தோரம் பருப்பு இந்த மாதிரி பூஜை கட்டுவாங்க அதே மாதிரி வேண்டிக்கிட்டவங்க தனியனுக்கு வந்து கருப்பு துணி கட்டுவாங்க இந்த பக்கம் ராகு இந்த பக்கம் கேது நடுவால் வந்து சூரிய பகவான் இருக்காரு சரி ஆனால் இந்த இந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் வெயில் மழை இல்லாத சமயத்தில் வந்தால் எல்லா கிரகங்களையும் வந்து பார்க்க முடியும் நம்ம இதை விட அர்த்தம் போன மாதிரி இருந்தீங்க எல்லாமே பார்க்கலாம் தரையோட அப்படியா ஃபுல்லாகவே தெரியும் ஓகே ஓகே ஆனால் அதே மாதிரி சொல்கிறாங்களே விடியற் கால சமயத்தில் தான் 9 இதுமே தெரியும் மழை டைமில் வந்து கம்மி 6 கிலோ வரணும் சூரிய உதயம் போது தண்ணி வர ஆரம்பிக்கும் ஓ அதுக்கு முன்னாடி இந்த ஊரோட கடலுடைய சிறப்பு என்னென்னா சூரியன் மறைய மறைய தண்ணி ஏறும் சூரியன் எந்திரிக்க எந்திரிக்க தண்ணி வரும் அதாவது விடியற் கால கன்னியாகுமரி மாதிரி ஓகே ஓகே நம்ம சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே வந்தால் நம்ம எல்லா 5:30 உள்ள வந்தால் பார்க்கலாம் எல்லாத்தையும் பார்க்கலாம் அதுக்கு பிறகு வந்தால் எல்லாத்தையும் பார்க்க முடியாது 5 தான் ஆமாம் சாயந்தரம் டைம் பார்த்தோம்னா ஃபுல்லாயிரும் ஒன்றுமே தெரியாதோ இப்போ 12:00 மணிக்கெல்லாம் ஏறிடும் இப்போ நான் பார்க்கல 5 தெரிஞ்சு இன்னும் 4 தெரியும் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு எதுவுமே தெரியாது ஆமாம் விடியற் காலத்தில் வந்து ஃபுல்லாக பார்க்கணும் விடியற் காலத்தில் வரும் 5 to 6 ஓ ஸோ இது வந்து இந்த ஊரில் வந்து உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஏன்னா நவகிரகங்கள் 9 நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா விடியற் கால சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்தால் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஐயா வந்து ரொம்ப அரிய விஷயங்கள் ரொம்ப முக்கியமான பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப நன்றி ஐயா உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றியா சொன்னதுக்காக ரொம்ப நன்றியா ஸோ நன்றி